தெலுங்கு திரையுலகில் ரிபல் ஸ்டார் என்று மக்களால் அழைக்கப்பட்ட பிரபல நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் கிருஷ்ணம் ராஜு வயது முதிர்வு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி மூன்று தெலுங்கு திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்ற ரிபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சுமார் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ள கிருஷ்ணம் ராஜு தெலுங்கு ரசிகர்களால் ரிபல் ஸ்டார் என்று வாஞ்சையுடன் அழைக்கப்பட்டார் கடந்த சில நாட்களாக சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்த அவர் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி கிருஷ்ணம் ராஜுவின் உயிர் பிரிந்தது தெலுங்கு திரையுலகின் உன்னத விருதான நந்தி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார் தற்போது பிரபல நடிகராக வளம் வரும் பிரபாசின் பெரியப்பாவான இவரே பிரபாஸை திரையுலகில் ஈஸ்வர் திரைப்படம் மூலம் அறிமுகப்படுத்தியவர் சினிமா மட்டுமல்லாது அரசியல் களத்திலும் கோலோச்சிய கிருஷ்ணம் ராஜு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசில் ஒன்றிய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் தொடர்ந்து அரசியல் தளத்தில் இயங்கி வந்த கடைசியாக பிரபாஸ் நடித்த ராதேஷ்யாம் திரைப்படத்தில் நடித்துள்ளார் ரிபல் ஸ்டாரின் மறைவு தெலுங்கு திரையுலகத்திற்கு பெரும் இழப்பு என்று திரையுலகினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர்